ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம்ன்ட்டு மணி 9 ஆயிருச்சு. இதுக்கு மேலே படுத்திருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா துணி எவ்வளோ கிடக்குது பாருங்கள், நல்லா 2 நாள் துணி கிடக்குது. ஓவராலாக வீடை பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் படுத்துட்டு அப்படி தாங்க பாப்பா தம்பியாக பண்ணால் அதை வேலை பண்ணி வச்சுருவாங்க. இப்போ கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஓரளவு சிங்கில் பாத்திரமும் ரொம்ப இல்லை, ஒரு 2 தட்டு தான் கிடக்குது. மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த ரூம் ஃபுல்லாக துணியெல்லாம் மடித்து வச்சு இந்த ரூமுக்கு பெட்லாம் தட்டி விட்டு இந்த ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துணியெல்லாம் போட்டுட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் காலம் வந்துட்டனால பாப்பாக்கும் தம்பிக்கும் நல்லா வேர்க்குரம் நிறையா இருக்குது. அதனால் சரி பாப்பாக்கும் தம்பிக்கும் வேப்பிலை தேய்ச்சி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வேப்பிலை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா தண்ணியாக தாங்க அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சா நல்லா காய காய ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியாக அரைச்சி பாப்பாக்கும் தம்பிக்கு தேய்ச்சி விட போகிறேன். அடுத்து இட்லி பொடிக்கும் மிளகு பொடிக்கும் வறுத்து வச்சுருக்கேன். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி எந்திரிச்சதே 9 மணிங்கிறனால சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. பாப்பாவுக்கு தம்பிக்கு சத்து மாவு கஞ்சி தான் வச்சுருக்கேன். இட்லி பொடி ரெசிபி வரும் மறக்காமல் பாருங்கள். சிம்பிளான இட்லி பொடி தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இந்த வீடியோ முன்னாடி வருமா அது வீடியோ முன்னாடி வருமானு தெரியல. மறக்காமல் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரளவு பாத்திரம்லாம் விலக்கியாச்சு. நான் இட்லி பொடி அந்த மிளகு பொடி அரைச்ச பாத்திரம் இருக்குது, அதையும் விலக்கி வச்சிடணும். இப்போ ஃபுல் கிச்சனும் விலக்கி க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து மதியானம் லன்ச்சுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதனால் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஒரே ஒரு கேரட் இருந்துச்சு, சரி அதை வேஸ்ட்டாக்க வேணான்னு சரி தக்காளி சாதத்தோடையே போட்டுடலான்ட்டு அதையும் அரைஞ்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே தக்காளி சாதம் ரெசிபி போட்டிருக்கேன், மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இது வதங்கிட்டுருக்க கேப்லேயே தக்காளி சாதம் வதங்கிட்டுருக்க கேப்லேயே ரூமையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஹாலை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம எந்த வேலையை ஒன்று பார்த்தா ஒன்று முடியுமோ அது மாதிரி பண்ணிட்டால் நம்மளுக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நான் கேரட் எடுத்துகிட்டு வந்து பாப்பாவும் தம்பிங்க பிறங்க அந்த டப்பா எடுத்துகிட்டு வந்து நறுக்கி வச்சுருக்காங்க. மணி 12:30 ஆயிடுச்சு. மிஷின்லேயும் துணி ஓடி முடிச்சாச்சு, துணியும் காய விட்டுட்டு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 12:30 ஆயிடுச்சு. 9 மணிக்கு ஆரம்பித்து 12:30 எல்லா வேலையும் முடித்தாச்சு. இப்போ இது மாதிரி நிறையா வேலை இருக்கப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சுக்கும் சிம்பிளாக ரெசிபீஸ் வச்சுட்டிங்கன்னா நமக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.